பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் அன்பின் பரமத்தா ஒப்பனே. இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளை காய் மக்களாக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உமை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் கர்த்தர் தாமே அப்பா நீங்கள் வாழ்விலே செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே ஐயா, நீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். என கருமையாளர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரசங்கியின் புத்தகம் 3:11 நாம் வாசிக்க கேட்போம். அவர் சகலத்தையும் அதீனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நாம் ஒருவரை ஒருவர் மெச்சிக்கொள்ளும்படியாக காரியங்களை செய்து நம்மை நாமே உயர்த்தி கொண்டாலும் நாம் மண்ணிலிருந்து வந்தவர்கள்தான். கர்த்தர் நமக்கு புத்தி, அறிவு, ஞானம், திறமை, தாரந்தங்கள் இப்படி எத்தனையோ நமக்கு அவர் கொடுக்கவில்லை என்றால் நம்ம விதமாக ஒன்றும் செயல்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த பூமியில் வாழும்போது உலக வாழ்விற்குண்டானதை நமது திறமையினால் குறிப்பிட்ட காலத்திற்குள் நாம் சில வேலைகளிலே முடிப்பதால் நாமே செய்து விட்டதாக ஒரு பெருமை, அது முடியவில்லை என்றால் ஒரு பெரிய கவலை, இவ்வளவுதான் மனிதனுடைய நிலைமை. இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். கர்த்தர் சகரத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று அவரது மேன்மையை பாடுகிறது. கர்த்தரது கரத்தின் கிரியை நாம் ஒருவரும் அவருக்கு துணை செய்ய அவர் எதிர்பார்த்தது இல்லை. எதையாவது அவர் செய்ய வேண்டும் என்றால் யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று அவர் எதிர்பார்ப்பதும் இல்லை. அவரது தீர்மானத்தின்படி அவரது சரியான காலத்தில் சகலத்தையும் ஒன்றுவிடாமல் நாம் எதிர்பாராத அளவிற்கு மேன்மையாக செய்து முடிப்பார். எனவே அவரை சார்ந்து அவரே நம்பி வாழ்கிற நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை, உற்சாகமாக செயல்படுவோமே. இதை இந்த நாளிலே உறுதிப்படுத்தும்படியாக நடந்த ஒரு காரியத்தை இந்த நாளில் நாம் சாட்சியாக கேட்போமா. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. என கருமையாளர்களே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தின் பாதையிலே 19வது ஊழியமாக சிறுவர் வேதாகம விழா என்ற ஒரு ஊழியத்தை சிறுபிள்ளைகள் மத்தியிலே, அதாவது இந்த மே மாதங்களிலே நடத்தும்படியாக விவஸ் என்று சொல்வாங்க பாருங்க, அந்த மாதிரி எங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பைபிள் ஃபெஸ்ட் என்ற பெயரிலே சிறுவர் வேதாகம விழா என்ற ஊழியத்தை கர்த்தர் ஆரம்பித்து தந்து கடந்த 15 ஆண்டுகளாக அதை நடத்த கர்த்தர் கருவி செய்து வருகிறார். இந்த கொரோனா வந்த நேரங்களில் கூட அதை ஒரு நாடு விட்டுவிடாதபடி அந்த பருடத்திலும் கூட யூடியூபில் அதை நடத்த கர்த்தர்களுக்கு கருவி செய்தார். ஆனால் இந்த ஆண்டு 2024 அநேக காரியங்கள் எங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருந்ததினாலே இந்த சிபிஎஸ்னுடைய காரியத்தை பொறுப்பெடுக்க முடியாதபடி
சொல்லி அநேக சில தடைகள் காணப்பட்டு கொண்டிருந்தது. எனக்கு சில சுகவீனங்களும் இருந்தது. இப்படி இருந்த வழியிலே நான் பொறுமையான ஜபித்து கொண்டே இருந்தேன், ஆண்டவரே இது உம்முடைய முடியும், சிறு பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற முடியும், எத்தனை உபத்திரவங்கள் எத்தனை பாடுகள் என்ன காரியங்கள் நடந்தாலும் அதை சரியாக வருடா வருடம் நீ நடத்தி கொண்டு வருகிறேன். எனவே இந்த வருடத்தில் இவர் நடத்தினா ரொம்ப லேட்டாயிடுச்சு. ஏறக்குறைய ஜனவரி மாதத்திலே பாடல்கள் எல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங் எல்லாம் உடன் முடிஞ்சிடும், ஆனால் இப்போ ஒரு பாடல் கூட எழுதப்படாமல் இருக்குது, என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு நான் வெறுமனே சபையிலே சொல்லி நாங்கள் எல்லாருமே ஜெபித்து கொண்டிருந்தோம். கர்த்தர் இன்றைக்கு நாம் வாசித்த பிரகாரமாய் அவர் சகலத்தின் சகலத்தையும் அதின் காலத்திலே அவருக்கென்று ஒரு நேரம் அவர் வைத்திருக்கிறதுனாலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதபடி ஒரு 9 நாளைக்குள்ளாக கர்த்தருடைய கிருபையினாலே தெய்வ பிள்ளைகளை கொண்டு கர்த்ததாமே தலைப்பை கொடுத்து கர்த்ததாமே பாடல்களை எழுதி முடித்து அதை இசையமைக்க செய்து இந்த வாரத்திலே அதை முழுவதுமாய் முடிக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்ததற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற 2024 மே மாதத்திலே பேடுங்கள் கண்டடைவீர்கள் மத்தேயு 7 என்ற தலைப்பின் கீழ் அந்த தலைப்பின் கீழாக இந்த சிறுவர்கள் ஊழியத்தை நடத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறதுனாலே எல்லாவற்றையும் இன்றைய வசனத்தின்படி சகலத்தையும் அவர் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடித்து ஊழியர்களை நடத்த உதவி செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்முடைய திறமையோ நம்முடைய தாளந்தோ நம்முடைய காரியங்களோ ஒன்றுமில்லை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். உற்சாகமாக நாம் செயல்படுவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த சாட்சியை கேட்கிற சிறு பிள்ளைகள் ஊழியத்தை நடத்துகிறவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த வருஷத்தினுடைய காரியத்தை நீங்கள் பங்கு பெறலாம், ஊழியத்தில் பங்கு பெறலாம். கர்த்தராமே எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் சிந்திக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்களை தீன் பரம தகுப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படி மிகுந்த கிருபையினாலே கடந்த 14 ஆண்டுகளாக இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தை சிறுவர் வேதாக விழாவை நடத்த கர்த்தர்களுக்கு கிருபை செய்து வந்தீர். உமக்கு நன்றி. இந்த 15 ஆண்டிலும் கூட உங்களுடைய கரணைகளோடு கூடர்ந்து உமக்கு சுத்தமான தேவ பிள்ளைகளை கொண்டு காரியங்களை நடப்பிக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்து வருவதற்காய் உமக்கு நன்றி. இந்த ஆண்டிலும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் இந்த ஊழியத்தை நிறையே முன்னேற்றங்களுக்கு நடத்தி கொடுக்க போவதற்காய் உமக்கு நன்றி ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து மீதம் காரியத்தை செய்து முடிக்க உரிய பாதையில் எங்களோடு கூட வழிநடத்த முடியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ.